மாதிரி இன்ப்ரீட் பண்ணதுனால, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்ப்ரீட் பண்ணதுனால தப்பாக பிறந்த ப்ரீட்ஸ் தான் நம்ம இப்போ வளர்க்குற பக்கு, ஓகே, ஷிட்ஸு, ஓகே, ஃப்ரெஞ்ச் புல்டாக்ஸு, அமெரிக்கன் புல்டாக்ஸு, அந்த மாதிரி பிரேக்கர்ஸ் ஆஃப் அலிக் ப்ரீட்ஸ்னு சொல்கிறது, டேஷன்ஸு, ஓகே, அது எல்லாமே இன்ப்ரீட் பண்ணி நம்ம தப்பாக பிறந்த ப்ரீட்ஸ். ஆக்சுவலாக அதெல்லாம் இன்ப்ரீட் ஆகி வந்த ஒரு ப்ரீடே உருவாயிருக்கு இன்ப்ரீட்னால. ஆமாம், நம்ம ஏன்னா அது பார்க்க க்யூட்டாக இருக்குது, அதனால வந்துட்டு. பட் அது என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும்னா, இப்போ பக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், ஓகே, பக்கோட அனாட்டமிக்கல் இது பார்த்தீங்கன்னா, ஓகே, ஆல்மோஸ்ட் அந்த நம்ம அந்த ஹார்ட் பைலட்டே இருக்காது. ஹார்ட் பைலட்னா நம்ம மேல் தாடையே இருக்காது. மேல் தாடையே இருக்காத போது என்ன ஆகும்னா, இந்த நோஸ் போய் டைரக்டா இந்த போர்ஷன் இல்லாதனால வந்து ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடான நிறைய இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணும். பக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இழப்பு வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது நார்மல் ரெஸ்பிரேஷன் இழப்பு வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், அது வந்து அதான் நமக்கு வந்து இது பங்க்ஸ்டர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நேசல் இது வந்து நேரவாக இருக்கும், ஓகே, மூச்சு விடுறது, மூச்சு குழல் வந்து நேரவாக இருக்கும், ஓகே, மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி